அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 7 நாட்கள்ல உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய, நீங்க நிம்மதியா இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, உங்களை வாழவே விடாம டார்ச்சர் பண்ணக்கூடிய எதிரிய அழிக்க ரகசிய ஒரு தாந்திரிகத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தாந்திரிகம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எதை வைத்து பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு முட்டையை வைத்து தான் இந்த எதிரிய அழிக்கக்கூடிய தாந்திரிகத்தை நம்ம பண்ண போறோம். நிறைய பேரு மொட்டையை வைத்து தாந்திரிகங்கள் போட்டிருக்காங்க. நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருப்பாங்க. 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க, மயானத்துல எடுத்துட்டு போயிட்டு வைங்க, இல்லைன்னா அவங்களுடைய வீட்டு முன்னாடி உடைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க அந்த நபருடைய பெயரை எழுதிருப்பீங்க, கீழே நசி மசின்னு சொல்லிட்டு எழுதிருப்பீங்க, அவங்க வீட்டாண்ட போயிட்டு உடைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பெயர்ல அந்த ஒரு நபர் மட்டும் அந்த ஊர்ல இருக்க மாட்டாரு, அதே பெயர் கொண்ட நிறைய நபர்கள் அந்த ஊர்ல இருப்பாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, வீட்டு முன்னாடி முட்டையை உடைச்சிட்டா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில் குளத்துக்கு போயிட்டு எதற்கான பரிகாரம் என்னவோ அதை உடனே பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ண விஷயம் வந்து அவங்களுக்கு பலிக்காமலே போயிடும். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராலுமே கட்டை எடுக்கவே முடியாது. உங்களுடைய எதிரியோட நாலேஜ் கூட இந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வராது. இவங்க பிரச்சனை மேல பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு சாமியாரை பார்க்கலாம், மாந்திரிகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தா கூட அந்த இடத்துக்கு அவங்கள போக விடாம தடுத்துட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மயானத்துக்கு போயிடுங்க. மயானத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எரிமேடையிலிருந்து ஒரு கறித்துண்டு நீங்க எடுத்துட்டு வரணும். இந்த கறித்துண்டு நீங்க எப்ப எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இந்த பிணம் எரிந்து மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்கள் வந்து அந்த அஸ்தி எடுப்பதற்காக வருவாங்க. அந்த அஸ்தி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்க அங்கிருந்து கறி துண்டை எடுத்துட்டு வந்துடணும். இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது தெய்வத்தை உபாசனை பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய குல தெய்வமோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அவங்களுடைய மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி உங்களுடைய கையோடவே ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துட்டு போனோம். மயானத்திலிருந்து கொண்டு வந்த கறித்துண்டை ஒரு பொழுதும் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு போகவே கூடாது. இந்த மாதிரி கறித்துண்டை நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எதிரியோட காலடி மண் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, காலடி மண் கிடைச்சதுக்கு அப்புறமா சுடுகாட்டிலிருந்து எடுத்துட்டு வந்த கறித்துண்டோட வேப்பெண்ணெயை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது எல்லாத்தையுமே போட்டு கல்வெத்துலிட்டு அரைக்கணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கோழி முட்டையை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல எதிரியோட பெயரை நீங்க எழுதிக்கணும். எழுதிட்டு நசி நசி மசி மசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது எதுல எழுதணும் அப்படின்னா, கருப்பு நேரம் மார்க்கரால நீங்க எழுதணும். நசி நசி மசி மசி தவிர வேற ஏதாவது நீங்க மந்திரம் எழுதணும் அப்படின்னு சொல்ற நினைச்சீங்க அப்படின்னா, ஓம் ரிங் ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய, ஓம் ரிங் பேதனாய பேதனாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் எழுதிக்கணும். அதுக்கு கீழே வந்து உங்களுடைய எதிரியோட பெயரை நீங்க எழுதிக்கணும். இப்ப இந்த முட்டையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ரெடி பண்ணி வச்ச சுடுகாட்டோட கறி துண்டு, அடுத்ததா எதிரியோட காலடி மண்ணு, வேப்பெண்ணெய், இது எல்லாமே நீங்க அரைச்சு வச்சிருப்பீங்க. இப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முட்டை முழுவதும் நீங்க பூசணும். இந்த மெத்தட்லாம் நீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா, சூரியன்லாம் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை செய்யணும். வெயில் படுற நேரத்துல செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது. முடிந்தா இந்த முட்டைக்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்க முடிஞ்சா பலி கொடுங்க, கோழியோட ரத்தம் அந்த மாதிரி. உடனே என்ன பண்ணுங்க, எதிரியோட வீட்டு வாசல் முன்னாடி இதை புதைச்சிட்டு வந்துடணும். இந்த ஒரு முட்டை மாதிரியே இன்னும் 3 முட்டைகளை ரெடி பண்ணிட்டு உங்கள் எதிரியோட வீட்டு 4 மூலைகளிலும் வச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஃபுல்லாவே லாக் ஆயிடுவாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. இந்த முட்டையில மந்திரம் எழுதும் போதோ அதுல அந்த கறியை பூசும் போதோ உங்களுடைய எதிரிக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் ஏற்படணும் அப்படின்றத நீங்க மனதுல நினைத்து கொண்டு அதை நீங்க பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய எதிரியோட காலடி மண் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அவங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை கொண்டு வந்துருங்க. இந்த மண் எல்லாம் எடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கைப்படாமல் எடுக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, வெறும் கையால எடுக்கக்கூடாது. உங்களுடைய கைகள்ல ஏதாவது ஒரு கவர் போட்டுக்கிட்டோ இல்லைன்னா ஒரு துணியாலேயோ நீங்க எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா, வாழவே முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, ரொம்பவே கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்களால என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த எதிரிக்கு நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். அனாவசியமாக ஒருவருக்கு நீங்களாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு எதிரி தொலை கொடுத்துருக்குறாங்க, அது இவங்க தான் சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இதை செய்யுங்க. தெரியாத நபர்களுக்காக செய்ய வேண்டாம், பிரச்சனை உங்களுக்கே வந்து சேரும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.